ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மும்பை வான்கடே மைதானத்துல ஐபிஎல் மேட்சோட ஃபர்ஸ்ட் மேட்சான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் விளையாடுறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது 2 வருஷத்துக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கிறதுனால சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது இந்த ஐபிஎல் மேட்சை வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தீவிர பயிற்சி எடுத்து ரொம்ப ஃபார்ம்ல இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் அணியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை எதிர்கொள்றதுக்கு நாங்கள் ரெடியா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. மும்பை இந்தியன்ஸ் அணியோட கேப்டன் ரோஹித் சர்மா போட்டியில எந்த இடத்துல இறங்கி விளையாட போறாங்க அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் அணியில இஷான் கிஷான், எவின் லூயிஸ் இந்த மாதிரி சிறந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேனும் இருக்காங்க. அதனால நான் ஓப்பனிங்ல களமிறங்குவேனா இல்லையா அப்படின்றது தெரியல. மும்பை அணியில மிடில் ஆர்டரிலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச்ல கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் அணியானது வின் பண்ணியே ஆகணும் அப்படின்ற நிலைமையில போட்டியோட சூழ்நிலையை பொறுத்து நான் எந்த வரிசையில வேணாலும் இறங்கி ஆடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால போட்டியில எந்த வரிசையில இறங்கி ஆடுவேன் அப்படின்ற விஷயத்த நான் சர்ப்ரைஸாவே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் அணி வீரர்கள் எல்லாம் அணின்னு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் செயல்படுவாங்க. இதைதான் அந்த 10 வருஷமா செஞ்சுட்டு வரோம். கண்டிப்பா இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் அணியானது வின் பண்ணும் அப்படின்னு ரோஹித் சர்மா நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.